வணக்கம், நான் டாக்டர் மைத்லி. உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கொத்த வரங்காய் காயை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றதால என்னென்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும், எந்தெந்த நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்களை குறிப்பாக நான் ஏன் சொல்கிறேன்னா, இதில் ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஊட்டச்சத்து, கரு சிதைவு ஏற்படாமல் தடுக்கும். அதோட மட்டும் இல்லை, இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது பிறக்க போகிற உங்கள் குழந்தையோட கருவில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு மூளை குறைபாடுலாம் ஏற்படாமல் தடுக்கும். அதே மாதிரி பிறக்க போகிற உங்கள் குழந்தைக்கு ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்கும். ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது கரு சிதைவு கூட ஏற்படாமல் தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்து. பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது இந்த கொத்தவரங்காய் காயில் இயற்கையாகவே அதிக அளவில் இருக்கிறதால கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் சாப்பிட வேண்டிய முக்கியமான காயில் கொத்தவரங்காயும் ஒன்று. இந்த கொத்தவரங்காயில் ஃபோலிக் ஆசிடோட மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. அது என்னென்னா, வைட்டமின் கே அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து, கால்சியம் ஊட்டச்சத்தும் கூட சேர்ந்தே இருக்குது. இப்போ கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்றது எலும்போட ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு தெரியும் இல்லையா எல்லாருக்கும். அதே மாதிரி கால்சியமோட வைட்டமின் கே இருக்கு இல்லையா, இந்த வைட்டமின் கே அப்படின்றதும் எலும்புகளை நல்ல வலுவடைய செய்யும். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய காய் கொத்தவரங்காய் அப்படின்றதால கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து இந்த காய் சாப்பிடும்போது உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தையோட எலும்புகளை நல்லா வலுவடைய செய்யும். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதியெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு கொத்தவரங்காய் கண்டிப்பாக சாப்பிடணும். அதே மாதிரி நார் சத்து அதிகமுள்ள ஒரு உணவு இது. கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி டைமில் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும், அடிக்கடி மலச்சிக்கல் ஏற்படும் இல்லையா. இந்த மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த காய் ரொம்ப முக்கியமாக நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா நார் சத்து அதிக அளவில் இருக்கணும் போது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த கான்ஸ்டிபேஷனே ஏற்படாமல் தடுக்கும். அதோட மட்டும் கிடையாது, இரும்பு சத்தும் அதிக அளவில் இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு நிறைய பெண்களுக்கு கம்மியாக இருக்கும். இந்த ஹீமோக்ளோபின் அளவு எப்போவுமே பராமரிக்கும். ஏன்னா நம்ம ரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை இது எப்போவுமே கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கிறது மூலமாக இரத்த சோகை பாதிப்பே ஏற்படாமல் தடுக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கு, இரத்த சோகை பாதிப்பு வராமல் தடுக்கிறதுக்கு, உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கு, குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து எல்லாமே கொத்தவரங்காயில் அதிக அளவில் இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோயை ஏற்படாமல் தடுக்க முடியும். கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து இந்த கொத்தவரங்காயை உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சக்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும். உங்களுக்கு டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் இருக்குன்னா கர்ப்பிணி பெண்கள் கொத்தவரங்காயை நீங்கள் அடிக்கடி உங்கள் மதிய உணவில் சேர்க்கலாம். லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவுகளில் ஒன்றா இருக்கிறதால கண்டிப்பாக இது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளிவிடும். எப்படி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஏற்படாமல் தடுக்கும்னு நான் சொன்னேனோ அதே மாதிரி ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷனும் ஏற்படாமல் தடுக்கும். அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும். ஏன்னா கர்ப்பிணி பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் வந்துருச்சு, ஹை பிபி வந்துருச்சு அப்படின்னாலே பிரசவ நேரத்தில் ப்ரீ எக்லாம்சியா பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் ஏற்படாமல் தடுத்து உங்கள் ரத்த அழுத்தத்தை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாக இல்லை ரெண்டு தடவையாவது மதிய உணவில் கொத்தவரங்காய் நீங்கள் சேர்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் இந்த கொத்தவரங்காய் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கறதால மன அழுத்தம் குறையும். ரொம்ப முக்கியமாக பதட்டம், பயம் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக முதல் குழந்தை அப்படின்னும் போது ஒரு பதட்டம், பயம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா. இது எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமே, அதாவது எப்போவுமே பதட்டம் அதிகமாக இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணிவிடும். பயம் அதிகமாக இருக்குது, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, அந்த மூட் ஸ்விங் அதிகமாக இருக்குன்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை கொத்தவரங்காய் காயில் அதிகம் அளவில் இருக்குது அப்படின்ற காரணத்தினால கர்ப்பிணி பெண்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது தேவையில்லாத பதட்டம், பயம் எல்லாமே குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட மட்டும் கிடையாது, கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பொதுவாக நம்ம எல்லாருமே கொத்தவரங்காயை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கறதால இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். இதயத்தோட தசைகளையும் வலுவடைய செய்யும். ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா கர்ப்பிணி பெண்ணுக்கு, அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறது மூலமாக இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படாமல் தடுக்கும். எலும்புகளையும் நல்லா வலுவடைய செய்யும். சருமத்தில் இருக்கக்கூடிய கருப்பு தழும்பு, ஒரு சிலருக்கு முகப்பரு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளாக் மார்க் இருக்கும் இல்லையா, அந்த கருப்பு தழும்பு எல்லாமே இயற்கையான முறையில் மறைய செய்து சருமத்தையும் பராமரிக்கும், நல்லா பாதுகாப்பாக வைக்கும். சருமத்துக்கு மட்டும் கிடையாது, உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு உடல் எடையை ரொம்ப அழகாக இயற்கையான முறையில் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் ஆரோக்கியமாக பராமரிக்கும். உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட அன்றாட உணவில் உங்கள் டயட் பிளானில் மற்ற காய்கறிகளோட கொத்தவரங்காயும் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கொத்தவரங்காய் நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும். ரொம்ப குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கரு சிதைவு ஏற்படாமல் தடுத்து கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய கொத்தவரங்காயை ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணும் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வை தான் பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்திலி.